ఆపదాం అపహర్తారం దాతారం సర్వసంపదాం లోకాభిరామం శ్రీరామం భూయో భూయో నమామ్యహం. காலை எழுந்திருந்து மறுபடியும் மறுபடியும் ராமநாமத்தை கூறி கைகளை கூப்பி அவனையே நினைந்து வழிபடுவோம். ஸ்ரீராமன் உலகுக்கெல்லாம் ஒரே நாயகன். அவ்விராமனுடைய வீரத்தை நாம் பார்க்கும் தருணம் வந்துள்ளது. ராமன் யுத்தம் புரிகிறான், கும்பகர்ணனை அழிக்கப் போகிறான். தீயன் அழிய வேண்டும், நல்லன வாழ வேண்டும், இவையே உலகின் இயற்கை. ராமன் ஆரையும் அழிக்க ஆசைப்பட்டவன் அல்லன். ஆந்தனையும் இறுதி வரை நல்லது சொல்லியே பார்க்கிறான், மாறுவார்களா என்று காத்திருக்கிறான். துளி இசைவு தெரிந்தாலும் உடனடியாக அவர்களுக்காக எத்தையும் செய்கிறான். ஆனால் அதையும் ஏற்காமல் போனால்தான் இறுதியில் முடித்தே விடுகிறான். இதுதான் ராமனிடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. தற்போது நாம் அதே ராமனை ராமர் கோயிலில் தரிசிக்க வந்துள்ளோம். கடலூர் திருப்பாதிரி புலியூரிலிருந்து திருவகேந்திரபுரம் செல்லும் மார்க்கம், அங்கிருக்கும் வரதராஜ பெருமாள் கோயில், அங்கிருக்கும் ராமன் கோதண்டராமன், அவரை தரிசிக்கத்தான் நாம் வந்துள்ளோம். முன்பாக இன்னைக்கு மற்ற எல்லா பெருமாள்களையும் சேவித்துக் கொள்வோம். இதோ கருடன் எழுந்தொழி உள்ளார். இந்த க்ஷேத்திரத்தில் கருடனுக்கு ஒரு மகாத்மியம். அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் கருட வாகனமாக எழுந்துருளி உள்ளார், அவருக்கும் மகாத்மியம். கருடன் பெருமானுடைய அந்தரங்கமான சீடர், அவருக்கு எல்லா தொண்டுகளையும் புரிபவர். இங்கிருந்து நேரே திருவகேந்திரபுரம் சென்றால் அங்கிருக்கும் மலையில் வேதாந்த தேசிகன் தவம் புரிந்தார். அவருக்கு கருடன் பிரத்யட்சமாக அவரே காட்சி கொடுத்தார். அவர் தான் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார். அதனாலே இந்த க்ஷேத்திரத்துக்குமே கருடனுக்குமே தொடர்புண்டு. மேலும் இதை கடில நதி என்னும் கருட நதி என்னும் இங்கு ஓடும் ஆறு வழங்கப்படுகிறது. அதனாலேயும் கருடனுக்கு மகாத்மியம். கருடனை சேவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார், திருப்பாவை பாடி கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார், பூமாலை சூடி கொடுத்தபடியால் சூடி கொடுத்த நாச்சியார், அவளை சேவித்துக் கொண்டோம். பல எம்பெருமான்களும் புடைப்பு சிற்பங்களைப் போலவே உள்ளனர். தூண்களிலெல்லாம் அற்புதமாக எழுந்தொழி உள்ளனர். இதோ ராதா கிருஷ்ண பெருமாள். வடதேசத்தில் ராதே 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 கிருஷ்ணா என்று சொன்னால்தான் புறப்படும். அது தெற்கே முக்கியத்துவம் பெற்றதை விட வடக்கில் ரொம்ப பிரபலமானவள். பர்சானா ராவல் என்னும் அந்த இடத்துல விருந்தாவனத்துக்கு அருகே பிறந்தவள். ராதா கிருஷ்ணனை சேவித்தோம். அருகே லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான், உலகத்துக்கே வேதத்தை மீட்டு கொடுத்தவன், வித்தைக்கெல்லாம் அதிபதி கடவுள் ஹயக்ரீவன், குதிரமுகத்து சிவன் நாராயணனை சேவித்தோம். மேலே லக்ஷ்மி நரசிம்ம பெருமான், எத்தனை கோபம் இருந்தாலும் பிரஹ்லாதனுக்காக கோபத்தை தணித்து கொண்டு லக்ஷ்மி தேவியை தன் மடியில் அமர்த்தி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அடுத்து லக்ஷ்மி வராக பெருமான், இந்த பூமாதேவியை உத்தரணம் செய்தவர், அதனால் தன் பலத்தை வெளிப்படுத்தியவர். வராக புராணத்தில் தன்னை வந்து அடையக்கூடிய சரம ஸ்லோகத்தை சொல்லி உபதேசித்தவர். லக்ஷ்மி வராகனையும் தரிசித்தோம். இந்த சன்னிதானத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அநேகர்கள். இதோ முக்கியமாய் சுவாமி மணவாள மாமுனிகள் எழுந்துருளி உள்ளார். பொய்யில்லாத மணவாள மாமுனிகள். நிச்சலும் கூறுகிறோம், ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம். அந்த மங்களகரமாய் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆதிசேஷ அவதாரம் ராமானுஜருடைய புனர் அவதாரம். மணவாள மாமுனிகளை காலே காலே வரவர முனிகி கல்பயன் மங்களானின்னு கொண்டாடுவார்கள். அவரையும் சேவித்துக் கொண்டோம். ஆக இன்னைக்கு நாம் மற்ற எல்லா பெருமாள் பிராட்டிமார்களையும் தரிசனிச்சிட்டோம். தலைவியாய் பெருந்தேவி தாயார் எழுந்துருளி உள்ளாள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம். மூன்று ஆகாரம், அவனுக்கே அடிமை, அவனையே சரணமாக கொண்டவள், அவனையே அனுபவிப்பவள். இது அந்த பெருந்தேவி மகாதேவி நாச்சியாருக்கே உண்டான பெருமை. அவளையும் தரிசித்துக் கொண்டோம். இனி மேலே உள்ளே சென்று வரதராஜனை சேவிக்கணும். கோதண்டராமர் பேரழகு, அவரையும் தரிசிக்க போகிறோம். அதற்கு முன்பாய் 65வது சர்க்கம், யுத்த காண்டத்தில்
அறுபத்தஞ்சாவது சர்க்கம் கும்பகர்ணன் யுத்தத்துக்காக புறப்பட்டு வருகிறான். நாம் 64வது சர்க்கத்தில் என்ன பார்த்திருக்கோம், மகோதரன் பேசினான். கும்பகர்ணன் பேச கேட்க வேண்டாம், இவன் தனியே போய் சண்டை போட்டால் தோற்று போவான், வானரப்படையை அப்படியெல்லாம் அழிக்க முடியாது, ஆகவே நான் சொல்றத கேளுட்டு, ஏமாத்தி சீதையை அனுபவித்து விடு என்று முட்டாள்தனமாக பேசினான் மகோதரன். அது கேட்ட கும்பகர்ணன் வெகுண்டெழுந்து, இத போல் 4 பேர் தேவையற்ற வீண் பேச்சு பேசுகிறபடியால் தான் நம் அரசு இப்படி தவிக்கிறது. அதனால தான் அரக்கர்கள் அழிந்தனர், பல குமாரர்கள் மாண்டனர், கஜானா காலியாகிவிட்டது, எல்லாம் உன் போன்றோர் அறிவிகளுடைய துர்போதனையால நடந்தது. நான் தனியே செல்வேன், கண்டிப்பாக போரில் ஜெயிப்பேன், இழந்த பெருமகள் அத்தனையும் மீட்டுக் கொடுப்பேன் என்று கர்ஜித்தான் கும்பகர்ணன். ச ததோக்தஸ்து நிர்பர்ஷ்ய கும்பகர்ணோ மகோதரம் அப்ரவீத் ராட்சசிரேஷ்டம் பராதரம் ராவணன் ததா. தன் அண்ணன் ராட்சசர்களின் தலைவனான ராவணன், அவனிடத்தில் கும்பகர்ணன் கூறுகிறான், இவனைப் போல் மந்திரி சேனாபதிகளை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர், உன் பெருமைக்கும் வீரத்துக்கும் இவன் தகுந்தவன் தானா, கர்ஜந்தின விருதாசூரா நிர்ஜலாயிவ தோயதாக பஷ சம்பத்தியமானந்து கர்ஜிதம் யுதி கர்மணா. நீ யுத்த ரங்கத்திலே சண்டையிட வேண்டும், போர்க்களத்தில் போய் கர்ஜிக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு வீட்டுக்குள் கர்ஜிக்கிறாய், எப்போ ஒரு மேகம் குடுகுடுவேன் சத்தம் போடும், நீர் நிரம்பி இருக்கிற கரும் மேகம் சத்தமிடாது, நீரின்றி இருக்கும் வெளுத்த மேகம்தான் சத்தமிடும், நீ வெளுப்பு மேகத்தை போல் தண்ணீர் இல்லாதவன், அதனால் தான் குடுகுடுன்னு சத்தம் எடுக்கிறாய். வைதான் நமரிஷயந்தி சாத்மானம் சம்பாவகித்தும் ஆத்மனா, உன்னை போன்றவர்களால் தான் அரசே கட்டு கிடக்கிறது. ராவணன் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னான், கும்பகர்ணா கோவிக்காதே, இவன் ராமனை கண்டு பயந்து விட்டான், அதனால் தான் இப்படி பேசுகிறான். மகோதரோயம் ராமாத்து பரித்ரஸ்தோன சம்சய நெய் ரோச்சகதே தாத யுத்தம் யுத்த விசாரத கஷ்டின்மே தொச்சமோ நாஸ்தி சௌகிருதேன பலையனச்ச. அவரை விட்டு தள்ளு, உன் நாட்டை எனக்கு வீரன் இருக்கிற அப்புறம் நான் யாரை கண்டு கலங்க வேண்டும், உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நீ இந்திரனை ஜெயித்தவன், குபேரனை ஓட ஓட விரட்டியவன், அப்படி இருக்கிறச்சே நீ தான் இந்த சண்டை நடத்த வேணும். கும்பகர்ணன் ஏற்றான், நான் தனியே போவேன், எந்த பதர்களும் எனக்கு துணை வர தேவையில்லை, குரங்குகள் அத்தனையும் அழிப்பேன், என் பசிக்கு இரையாக புசிப்பேன், புறப்படுகிறேன் என்று கிளம்பினான். ராவணன் அவனுக்கு நல்லது கூறினான், தனித்து போகாதே, நான் இந்த குரங்குகளை இப்படித்தான் தப்பாக முதலில் எடை போட்டேன், ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லாதவர்கள் இல்லை, நம்மில் எத்தனை வீரர்கள் மாண்டு போனார்கள் பார்த்தாயா, ஆகவே சிறந்த படையை திரட்டி கொண்டு போ. ஏகாக்கினம் பிரமத்தம் வா நயேயுர் தசனை க்ஷமம் க்ஷயம் தஸ்மாத் பரமதுர்தர்ஷா சைன்யைஹி பரிவிருத்தோ விருஜ. சைன்யத்தோடு போ, இல்லைன்னா நீ ஏமாந்திருக்கும் போது குரங்குகள் எல்லாம் உன் மேல் ஏறி தொகைத்து கொன்றாலும் கொண்டு விடும், அதனால கூட்டத்தோட போ என. உயர்ந்த ஒரு மாணிக்க மாலை, பல புஷ்ப மாலை, 2 ரத்தன குண்டலங்கள், இதையெல்லாம் ராவணன் அவனுக்கு அணிவித்தான். அதை அணிந்து கொண்டு பேரழகோடே ஆத்தி வீரத்தோடே கும்பகர்ணன் புறப்படுகிறான். பெரிய உடலை எடுத்துக்கொண்டான், தனுஷத பரீணாக சஷக்ஷத சமுச்சிதா ரௌத்ர சகட சக்கராட்ச மகாபர்வத சன்னிபா சன்னிபத்தியச்ச ரக்ஷாம்சி தத்த சைலோபமோ மகான் கும்பகர்ணோ மகாபக்திரா பிரஹசன்னிதம் அப்ரவீத். அவன் எவ்வளவு பெரிய உடல் எடுத்துக்கொண்டான், 100 விற்கடை அளவுக்கு அகலம், 600 விற்கடை அளவுக்கு உயரம், இத்தனை பெரிய கரிய திருமேனி எடுத்துக்கொண்டு இனி யார் என் முன் நிற்கிறார்கள்னு பார்ப்போம், இன்று அனைவரும் அழியப் போகிறார்கள் என்று புறப்பட்டான். புறப்பட்ட போதே அபசகுனங்கள் தோன்றின, பூமி நடுங்கித்து, ஆகாயத்தில் தேவையற்ற சகப்பு வர்ணங்கள் தோன்றின, ஒரு கழுகு இவன் கழுத்தில் மாலையைப் போல் வந்து விழுந்தது. நிஷ்பபாத ததாச்சோல்கா ஜ்வலந்தி பீமனிஸ்வனா ஆதித்யோ நிஷ்பிரபாஷ்சாசீது நவாதின சுகோ நிலா. சரியான குடுகுடு காத்து வீசவில்லை, ஆதித்யன் சூரியன் மந்தமாக ஒளிவிட்டான், பளிச்சென்று இருக்கவில்லை, ஆனாலும் இது அத்தனையும் தூக்கி அடித்து தைரியமாக சண்டைக்கு வந்தான். வருவதை வானரங்கள் கண்டனர், இனி நாம் உயிரோடு இருக்க முடியாது என்று பயந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூளைக்காக ஓடினர். தே திருஷ்டுவா ராட்சச சிரேஷ்டம் வானராக பர்வதோபமம் வாயுனுன்னா இவகனா எயுகு சர்வாதிசஸ்ததா. ஒரு பெரும் காற்று சூறாவளி வீசினால் எப்படி எல்லா புறத்திலும் மேகங்கள் சிதறண்டு ஓடுமோ அதை போல் சூறாவளியை போல கும்பகர்ணன் வந்தான். சிதறிப்போய் வானர சேனை இங்கும் அங்கும் ஓடித்து
இது கண்ட சுக்ரீவன் அங்கதன் போன்றவர்களே நடுங்கினர். மேலும் கூறுகிறார், விபுல பரிகவான்ச கும்பகர்ணோ ரிபுனிதாதன ரிபு நிதனாய வினிஸ்ருதோ மகாத்மா கபிகண பய மாதத சுபீமம் பிரபுதிவ கிங்கர தண்டவான் யுகாந்தே. ஒரு பிரபு தண்டனை கொடுப்பதற்காக பெரும் தடியை கையில் வைத்துக் கொண்டு என்னென்ன குற்றம் புரிந்தீர்களோ அடி என்று சொன்ன எப்படி இருக்கும்? அதை போல ஒரு பெரிய உலக்கை, ஒரு பரிகத்தை கையில் எடுத்துக்கொண்டான் கும்பகர்ணன். பார்த்தாலே காலதேவனை போல இருந்தான். இனி அடுத்த சர்க்கம், 66வது சர்க்கம், கும்பகர்ணன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். நிகழ்ந்தது என்ன? சலங்கயித்வா பிராகாரம் கிரிகூட்டோபமோ மகான் நிர்யோ நகராத்தூர்ணம் கும்பகர்ணோ மகாபலா. நகரவாசலில் வெளியே வந்தான். எங்கும் சுற்றி வானரங்கள் சூழ்ந்திருந்தனர். இப்போதுதான் வானரங்கள் அவனை பார்க்கிறார்கள். பயம், ஓட்டம் எடுக்க அரக்கர்களுக்கெல்லாம் திருப்தி. ஒரு முறை இந்த 7 நாள் சண்டையிலே நாமளும் நின்று அரக்கர்கள் நின்று வானரங்கள் ஓடுகிற நிலையில் இருக்கிறதே திருப்தி. தம வத்தியம் மகவதாயமேன வருணேனவா பிரேக்ஷ பீமாட்சமாயாந்தம் வானராக விப்ரது த்ருவு. வானரங்கள் எல்லாம் இங்கும் அங்கும் ஓடின. இவனை யமன் ஜெயித்ததில்லை. ஏன்? வருணன் ஜெயித்தது கிடையாது, இந்திரனே ஜெயித்தது கிடையாது. அவ்வளவு பெரியவன். கிருச்சிரேணது சமாஸ்வாஸ்ய சங்கம்யச்ச ததஸ்ததா விருக்ஷான் கிரகீத்வா ஹரயஹ சம்ப்ரதஸ்தூ ரணேஜிரே. இவனை கண்டவுடன் எல்லாரும் ஓடினர். அங்கத பெருமாள் தான் பிடிச்சு எல்லாரும் இழுத்துன்னு வந்தார். நம்ம குலத்துக்கே அவமரியாதை தேடுகிறீர்களே, புறமுதுகட்டு ஓடக்கூடாது, வாருங்கள் ஒன்று சேர்ந்து போராடுவோம். இவன் ஒரு யந்திரம் போலே, ஒரு மெஷின், அதை நம்ம அத்தனை பேரும் போட்டு தகர்த்தெறிஞ்சிருவோம். நாம் அழிச்சா அவனுக்கு வலிக்க போறதில்லை, ஆனா அனைவருமாக சேர்ந்து எதிர்த்தால் கண்டிப்பா பலன் கிட்டும், வாருங்கள்னு கூப்பிட்டான். லங்கையந்தா பிரதாவந்தா வானராக நாவலோகையன்னு கேச்சித் சமுத்திரே பதிதாக கேச்சித் கவனமாஸ்திதாக. இவன் சொன்னத்தை கேட்டு பல குரங்குகளும் கிட்டக வந்தார்கள். ஆனா வந்தவுடன் ஒரு பெருத்த அடியை எடுத்து கும்பகர்ணன் வைக்க அந்த அடிக்கு கீழே சிக்கி கொண்டு நூற்றுக்கணக்கான வானவர்கள் இறந்தனர். மிச்சம் இருக்கிற நாமானும் பிழைக்க வேண்டும் என்று பல குரங்குகள் போய் கடலில் குதித்தன. பல கிஷ்கிந்த எங்கே இருக்கிறது என்று வந்த இடத்தை தேட ஆரம்பித்தன. பல மலைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டன. வத்தியமானஸ்து தேவீராக ராட்சசேன சலீலையா சாகரம் ஏனத்தே தீர்ணாக பதா தேனைவ துத்ருவு. தான் சமீட்சிய அங்கதா பக்னான் வானரான் இதம் அப்ரவீத். மரும்பவும் மறுபடியும் அங்கதன் தான் பேசத் தொடங்கினான். பக்னானாம் ஓன பஷ்யாமி பரிக்ரம்ய மகிமிமான். இந்த பூமியில் பயந்து ஓடினவர் யாரும் நல்ல பெயர் எடுத்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. அவனவன் ஸ்தானத்தில் நிற்க வேண்டும். உயிர் முக்கியமா, மரியாதை முக்கியமா, நாம் சேர்த்து வைத்திருக்கிற குலப்பெருமை முக்கியமா, உயிர் விடுதல் முக்கியமா? நீங்களே முடிவிடுங்கள். நிராயுதங்களாக நிற்கிறீர்கள், இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்? ஒரு கும்பகர்ணனா நாம் அனைவரையும் அழிக்க முடியும்? யோசியுங்கள், இவ்வளவு நாள் சண்டையிலும் நம் கைதானே ஓங்கி இருக்கிறது, பல அரக்கர்களை முடித்திருக்கிறோமே. அப்படி இருக்க செய்தே ஏன் பயப்படுகிறீர்கள்? அனார்யாக்கரு தியக்துவீரியம் பிரதாவத. யார் ஒருத்தனுக்கு ஒரு கலாச்சார உயர்வில்லையோ அவன்தான் ஓடிப்போவான். நீங்களெல்லாம் குழகளா, ராமனை முன்னிட்டு கொண்டு வந்திருக்கிறோம், ராமனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறோம், உன் மனைவியை மீட்காமல் திரும்ப மாட்டோம் என்று. அப்படி இருக்கும்போது ஓடினால் அப்ப இவ்வளவு நாளும் பேசுறதெல்லாம் போகிறது நன்னா இருக்கிறச்சே, when the going is good அப்படின்னு சொல்றமே, அது நன்றாக இருக்கும் போது ஓஹோன்னு சிரித்து விட்டு, when the going is bad ஓஹோன்னு அழகத்துக்கு ஆரம்பித்தால் அது தப்பு. செய்யாதீர்கள், தைரியத்தோடே நில்லுங்கள். ந கும்பகர்ணஹா காபுஸ்தம் திருஷ்டுவா ஜீவன் கமிஷ்யதி பலாயனேன சோத்திஷ்டாக பிராணான் ரக்ஷாமகே வயம். அவன் எத்தனை கூறினாலும் பகவான் இருக்கார் ராகவன், அவன் முன்னே கும்பகர்ணன் நிற்க முடியாது, ஓடி போவான்னு சொன்னாலும் குரங்குகள்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு உயிர் தான் முக்கியம், நாங்கள்லாம் சாமானிய குரங்குகள், நீ சொல்லும் மொழிகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, உணவருந்துவோம் படுப்போம், ஆகவே நாங்கள் ஓடுகிறோம். என்னை இப்படி அப்படி ஓட பார்க்க இனி எப்படி கூட்டு வரலாம்னு அங்கதன் யோசிக்கிறான். பார்ப்போம் இந்நிகழ்ச்சி.